வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு, தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களை, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ வெற்றிகரமாக கிட்டத்தட்ட 50 நாட்களை எல்லாம் கடந்து 51வது நாளில் அடியெடுத்து வச்சிருக்கோம். பல சகோதரர்கள் பிரம்மச்சரிய பயணத்துல உறுதியா வந்துட்டு இருக்கீங்க. சில சகோதரர்கள் மீண்டும் மீண்டும் தோங்கி திரும்ப திரும்ப முயன்று கொண்டிருக்கிறீர்கள். அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அன்பான சகோதரர்களை, நம்முடைய myselibacy.com மற்றும் புதிய செலிபசி சேலஞ்சு யூடியூப் சேனல் மிக மிக சிறப்பாக ரன் ஆயிட்டு இருக்கு. பல நூற்றுக்கணக்கான சகோதரர்கள் myselibacy.com இணைந்து ஒருவருக்கொருவர் ஒத்தும் உதவியும் சப்போர்ட்டாகவும் வந்துட்டு இருக்கிறத நாம் நேரடியாக பார்க்க முடியுது. அன்பான சகோதரர்களை, இது நம்முடைய பிரம்மச்சரிய சகோதரர்களின் சப்போர்ட்னால, நம்முடைய பிரம்மச்சரிய சகோதரர்கள் அனைவரும் இணைந்து எடுத்து நடத்தும் ஒரு விஷயம். ஸோ இதுல வந்து நீங்க உங்களை மேம்படுத்தி கொள்ள முடிந்த அளவு பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன். அன்பான சகோதரர்களே, நான் வந்து 48 நாட்கள் பிரம்மச்சரிய நாட்கள் கடப்பது ரொம்ப கஷ்டம். பல சகோதரர்கள் வந்து, அண்ணா அடுத்த வீடியோ போடலையா போடலையான்னு கேட்டு இமெயில் அனுப்புனீங்க, கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தீங்க, எல்லாத்தையும் பார்த்தேன். ஆக்சுவலா வந்து இந்த மாதிரி கேள்வி கேட்கறவங்க பெரும்பாலும் வந்து 48 நாட்கள் கடக்க இயலாமல் தவிப்பவர்கள் தான். உங்களுக்கு பிரம்மச்சரியத்தில் நீங்கள் கடந்து வர வேண்டும் என்றால், திரும்ப திரும்ப நீங்க ஜீரோலிருந்தே வந்துட்டு இருக்கிறதுனால திரும்ப திரும்ப நீங்க பழைய வீடியோஸ் பார்க்கலாம். 12 சீசனுமே அந்த 48 நாள் கவர் ஆயிருக்கும். ஆகவே முடிந்த அளவு மேலே வர முயற்சி செய்யுங்கள். அப்புறம் 48 நாட்கள் பிரம்மச்சரியம் கடந்த சகோதரர்கள் யாரா இருந்தாலும், நம்ம வந்து தொடர்ந்து மோட்டிவேஷன் பண்ணி பண்ணி கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவங்க ஈஸியா வந்துருவாங்க. 48 நாள் கடந்ததுக்கு அப்புறம் திரும்பவும் வந்து ஒரு குழந்தை நடை பழகினதுக்கு அப்புறம் தூக்கி தூக்கி இடுப்புலயே வச்சுட்டு இருந்தா அது அந்த குழந்தைக்கே செய்யற ஒரு துரோகம் மாதிரிதான். அதனால இடையிடையில் வரும் நிறைய கேள்வி பதில்களை நான் எடுத்துக்கொண்டு, அந்த நாட்கள் கடந்து போயிட்டு தான் இருக்கு. சேலஞ்சஸ் ஒவ்வொருவருக்கும் அனுதினமும் இருக்கதான் செய்யுது. ஆனா 48 நாட்களுக்கு பிறகு கடப்பது என்பது எளிது, ஆச்சுங்களா? அதனால ஸோ நான் 3 நாட்களுக்கு ஒரு முறை, 4 நாட்களுக்கு ஒரு முறை வர கேள்வி பதில்களையே எல்லாம் எடுத்து வைத்துக்கொண்டு, உங்களுக்கு இந்த 144 நாள் பிரம்மச்சரிய சேலஞ்சின் நாட்களை நினைவு கூறும் விதமாக உங்களுக்கு அடுத்தடுத்து நான் வீடியோஸ் வந்து கண்டினியூ பண்ணுறேன். அது மட்டும் இல்லாமல் பல மொழிகளில் நம்ம வந்து இதை டப்பிங் பண்ணி, இப்போ சீசன் 6 வந்து செலிபசி சேலஞ்சில் டப்பிங் பண்ணி பல மொழிகளில் போயிட்டு இருக்கு. இது மாதிரி கிட்டத்தட்ட 10 சீசனையும் நம்ம மாற்றணும். அடுத்து நம்முடைய பயிற்சி கட்டணம் கட்டி பயிற்சியில் இணைந்துள்ள சகோதரர்களுக்கு பல்வேறு சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கு. அது எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி ரெடி பண்ணணும். அதையும் பல்வேறு மொழிகளில் பயிற்சிகளையும் மாற்றி அமைக்கணும். ஸோ நிறைய வேலைகள் இருக்கு, சரிங்களா? ஸோ நான் அதில் கவனிச்சுட்டு உங்களுக்காக தான் நான் இங்கே பணி செஞ்சுட்டே இருக்கேன். ஏன்னா நான் இன்னும் ஒரு நாள் நான் வீடியோ எடுத்து போட்டேன், எனக்கு 8 மணி நேரம் 6 மணி நேரம் வீணாகுது. அப்படி அவ்வளவு நேரம் செலவு பண்ணி தான் நம்ம ஒரு வீடியோ போட முடியுது. அவ்வளவு நேரம் நம்ம செலவு பண்ணி வீடியோ உங்களுக்காக நான் போடும்போது, நீங்க உங்களுக்காக டெய்லி ஒரு 1.5 மணி நேரம் 1 மணி நேரம் தியானம் கூட செய்யாம மறுபடியும் முதல் நாள்ல இருந்து வர மாதிரி எல்லாம் கமெண்ட்ஸ் நீங்க போட்டீங்கன்னா அது என்னை அவமானப்படுத்துற மாதிரி இருக்கு. அதனால நான் வந்து 48 நாட்கள் கடந்த சகோதரர்களை மட்டுமே டார்கெட் செஞ்சுதான் நான் இனி அடுத்தடுத்து வீடியோஸ் வர ஆரம்பிக்கும். 48 நாட்கள் நீங்கள் கடக்கவில்லை என்றால் பழைய வீடியோக்களை பார்த்துக்கொண்டு உங்களை மேம்படுத்திக் கொள்ளுங்கள். பயிற்சிகளில் கலந்து கொண்டு செய்ய ஆரம்பிச்சிருங்க, சரிங்களா? ஒரு அன்னையாகவே இருந்தாலுமே குழந்தைக்கு ஊட்டி தான் விட முடியும். ஊட்டி விடும்போது அந்த குழந்தை சாப்பிட்டா மட்டும்தான் அது வயிற்றுக்கு போய் சேரும், அது குழந்தை வளருமே. நீங்கள் நான் எவ்வளவுதான் சொன்னாலுமே, 48 நாள் ஒரு சில சகோதரர்கள் எவ்வளவுதான் சொன்னாலுமே, திரும்ப 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 திரும்பன்ட்டு பண்ணும்போது நாம வந்து, எனக்கும் ஒரு அளவு இருக்கு இல்லையா, ஒரு ஆற்றல் விரயத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரம் உட்காந்து நம்ம உங்களுக்காக சொல்லும்போது நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரணும் இல்லை. பல சகோதரர்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்துடுறாங்க, ஆனா ஒரு சிலர் வந்து கர்ம வினைகளின் காரணமா உள்ள சிக்கி உழந்துட்டு இருக்காங்க. ஸோ அது இறைவன் பாதத்துல சரணாகதி அடைஞ்சுதான் நீங்க மேலேறி வரணும். பயிற்சிகள் செய்யணும், சரிங்களா? சும்மா என்டர்டைன்மெண்ட் பண்றாரு ஒரு டெய்லி வந்து அப்படின்னு ஏதோ என்டர்டைன்மெண்ட் வீடியோ போடுற மாதிரி வந்து பாத்துட்டு இருந்தீங்கன்னா அது ஒன்றும் செய்யுது. எவ்வளவு சீரியஸான விஷயம்னு உங்களுக்கு புரியாம நீங்க அப்படி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது. பட் இருந்தாலுமே என்னால் இயன்றதை நான் பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு 51வது நாள் வந்துட்டோம். இன்னும் மிக மிக விரைவில் உங்களுக்கு கேள்விகள் சந்தேகங்கள் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் அதற்காக வீடியோ போடுவேன். தொடர்ந்து நான் 2 நாளைக்கு ஒருக்கா 3 நாளைக்கு ஒருக்கா கேள்விகளுக்கு, நீங்கள் கேட்கும் கேள்விகளுக்கு தகுந்தாற் போல நான் உங்களோடு இணைந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் பயணிச்சுட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிடுறேன். 144 நாட்கள் வெற்றிகரமாக முடித்து நாம் அனைவரும் கார்த்திகை தீபத்தன்று சந்திக்க போறோம். ஸோ அந்த பயணத்திற்கு ஒரு மாலை போட்டு வரும் ஒரு கமிட்மெண்ட்டோடு நீங்க ரெடியாகணும் என்பது என்னுடைய பணிவான வேண்டுகோள். இப்போது கேள்வி பதில்கள் சில வந்திருக்கு, நான் வேக வேகமாக படிச்சிடுறேங்க. ஐயா, வாழ்க்கையில் நான் பல பாவங்கள் நிறைய செய்திருக்கின்றேன், அளவே இல்லை. பல பாவங்கள் செய்திருக்கிறேன், அளவே இல்லை. பாவத்தை எப்படி நீக்குவது? நீக்கினால் தான் நான் நன்றாக இருக்க முடியும்.
கொஞ்ச நாள்ல பாவம் இல்லை, கொஞ்ச நெஞ்ச பாவம் இல்லை, நீங்க உண்மையை சொல்வதனால் தங்களிடம் சொல்கிறேன். வாழ்த்து வளமுடன் அன்பான சகோதரரே. நீங்க வந்து நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்களேன், நம்ம ரொம்ப பலவீனமா இருக்கோம் வைங்க. ஒரு பூனை இருக்கு, எலி இருக்கு. எப்போ வந்து எலி வந்து பூனையிடம் தன் உயிரை பறி கொடுக்கும் அப்படின்னா, தான் எல்லா முயற்சியும் செஞ்சுட்டு பலவீனமாகி சோர்ந்து போய் இருக்கும்போது பூனை எலியை சாப்பிட ஆரம்பிச்சிடும். அதே மாதிரிதான் நீங்க உங்களுடைய கர்ம வினைகளால் நீங்கள் பாதிப்படைந்து உங்களுடைய எந்த முயற்சி, எல்லா விதமான முயற்சிகளையும் நீங்க செஞ்சு பார்த்து அப்போதும் உங்களிடம் ஈசன் தங்காமல் போகும்போது உங்கள் கர்ம வினை உங்களை கொல்லும். நீங்கள் மரணத்தை நோக்கி விரைவாக செல்வீர்கள். அவ்வளவுதான் நடக்கப் போகுது. நீங்க பிரம்மச்சரிய நாட்களில் உங்களால் நிலைக்க இயலாமல் தினம் 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 தவறிக்கொண்டே இருக்கிறீங்க அப்படின்னா, கர்ம வினைக்காக நீங்கள் மரணத்தை நோக்கி ஓடுகிறீர்கள் என்று அர்த்தம். சரிங்களா? இது அவ்வளவே தான். நீங்களே உங்களை கொண்டுட்டே இருப்பீங்க. உங்களை யாரும் வந்து வெளியிலிருந்து யாருமே வந்து உங்களை அழிக்க வேண்டிய அவசியமே இல்லை. உங்களுக்கு நீங்க எவ்வளவு பாவம் செஞ்சிருக்க, நான் கவலையே படல, அளவே இல்லை அப்படின்னா, ஏன் நீங்க ஒரு 48 நாள் பிரம்மச்சரி உங்களால் நிலைக்கவும் இயலவில்லையே. இயலாம தான் இருக்கும். சரிங்களா? ஏன்னா நீங்கள் உங்கள் கர்ம வினையின் அந்த ஆற்றல் வந்து உங்களை வந்து பலவீனராகவே மாற்றிட்டு இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? ஈசன் பாதத்தை புடிச்சுக்கணும். புடிச்சுட்டு நீங்க எப்ப வலிமையா இருப்பீங்களோ, எப்ப நீங்க வலிமையடைய ஆரம்பிக்கிறீங்களோ, அப்பதான் கர்ம வினைகள் குறைய ஆரம்பிக்கும். நீங்க வலிமை அப்படிங்கறதே உங்களுக்குள்ளாக இருக்கும் மெய்யை நீங்கள் எவ்வளவு வலி வந்தாலும் தாங்கிக் கொண்டு காத்திருப்பதுதான் வலிமை. ஆச்சுங்களா? மெய் உங்களுக்குள்ளாக இருக்கும் இறைவனை, உயிரணுக்களை, பிரம்மச்சரிய ஆற்றலை எவ்வளவுதான் துன்பம் வந்தாலும் விரயம் செய்யாது வலியை பொறுத்து கொண்டு தாங்கிக் கொண்டு இருக்கிறீர்கள் என்றால் அது வலிமை. அந்த வலிமையை நீங்கள் பெருக்கிக் கொள்ளும் போது உங்களுடைய கர்ம வினைகள் தானாக கழிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? வாழ்க வளமுடன். வணக்கம் அண்ணா. அண்ணா, நான் ஹீலர்ஸ் மோடில் நீங்கள் கொடுத்த சக்கரங்களின் தவமுறைகளும் அதன் பயன்களையும் பார்த்தேன். விசுத்தி சக்கரத்தில் நீங்கள் சொன்னது போல் எனக்கு சிறு வயதில் தொண்டையில் சதை வளர்ந்து ஆபரேஷன் செய்து விட்டார்கள். நீங்கள் சொன்னது போல எனக்கு வருடம் முழுவதும் சளித்தொல்லை இருந்து கொண்டேதான் இருக்கிறது அண்ணா. அதற்கான காரணம் தெரியாமல் இவ்வளவு நாள் இருந்து விட்டேன். இப்போதுதான் புரிந்தது. இப்போது எனக்கு விசுத்தி சக்கரம் ஆக்டிவேட் ஆகாதா? கடைசி வரை இப்படியேதான் இருக்க வேண்டுமா? சொல்லுங்கள். வாழ்க வளமுடன். உங்களுக்கு மேலை துவாரங்களில் ஆகினை துரியம் அனோன்மணி சக்கரங்களில் ஆக்டிவேஷன் கிடைச்சு நீங்க அதுல விந்துஜயம் பயிற்சி மூலமாக ஆற்றலை நேரடியாக மேலை துவாரங்களுக்கு கொண்டு வந்து தவம் செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா உடல் தன்னை போலவே மற்ற அனைத்து சக்கரங்களுமே சீராக ஆரம்பிச்சிடும். சரிங்களா? அதனால நீங்க கவலைப்பட வேண்டியதில்லை. இப்ப இருக்கிற கசாப்பு கடைக்காரங்கிட்ட கொண்டுட்டு போய் ஆடு மாடுகளை விட்டு என்ன பண்ணுவான்? அவன் எப்படி பார்ப்பான் அந்த ஆட்டையும் மாட்டையும்? அதனுடைய உறுப்புகளை பார்த்து எடை போட்டு இந்த விலைக்கு போகு, இந்த கல்லீர் இந்த விலைக்கு போகு, ரத்தம் இந்த விலைக்கு போகு, அப்படித்தான் பார்ப்பான். இப்பதான் இந்த காலத்துல இருக்கிற வணிக மருத்துவர்களும் அப்படித்தான். ஒரு மனுஷன் பேஷண்ட்டு உள்ள போயிட்டா அதனுடைய நோயின் மூல காரணத்தை கண்டுபிடிக்கிறாங்களோ இல்லையோ, அந்தந்த உறுப்புக்கு அந்தந்த ஸ்கேன் எடுத்து அந்த இது பண்ணி அப்படி எப்படி வசூல் பண்ணிடலான்னு தான் பார்ப்பாங்க. ஏன்னா அவன் கோடிக்கணக்கில் செலவு பண்ணிட்டு பண்ணியிருக்காங்க. சின்ன வயதுல சதை வளர்ந்துருக்குதுன்னு எல்லாம் அறுத்தெறிஞ்சிட்டா இங்க இருக்கிற முக்கியத்துவம் புரியல. அது மாதிரி நிறைய விஷயங்கள் அவங்க பண்ணிடுறாங்க. ஏன்னா இது நம்முடைய நாட்டின் மருத்துவ முறையை இந்த காலத்துல யாருமே பெரிய அளவில் முக்கியத்துவம் கொடுக்காததுனால அதனுடைய விளைவுகளை சந்திச்சுதான் ஆகும். அது எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலுமே ஒரு விளைவு ஒண்ணு உருவாக்கி வச்சிட்டோம்னா அதை சந்திச்சுதான் ஆகும். தெரிஞ்சு தப்பு பண்ணாலும் தெரியாம தப்பு பண்ணாலும் இறைவன் முன்னாடி தப்பு தப்பு தான் அனுபவிச்சுதான் ஆகும். அப்போ அது நம்ம கர்ம வினையோடு சேர்ந்து அதை அனுபவிச்சுக்கிறோம்னு நினைச்சுக்க வேண்டியதுதான். சோ நீங்க மற்ற குண்டலினி தவங்களே கவனம் செலுத்துங்க. ஒரு மனுஷனுக்கு எது இல்லையோ அதை வேணும் நினைச்சு நினைச்சு மண்டை போட்டு குழப்பிக்கிறது, எது இருக்குதோ அதை விட்டுறது. இதுக்கு முன்னாடி கேட்ட சகோதரர் அப்படிதான், கையில இவ்வளவு ஒரு அருமையான வாய்ப்பு, தனிமை, தவம் செய்யும் வாய்ப்பு எல்லாம் இருந்துமே சுய இன்பத்திலேயே மூழ்கிட்டு கிடக்குறாரு. அதே மாதிரியே இப்ப நீங்க உங்ககிட்ட மத்த எல்லா சக்கரமும் நல்லா இருக்கீங்கள, அது இல்லாத உடனே குடிச்சிட்டு தொங்கறது அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. ஏற்கனவே இருக்குல்ல, இருக்கிறதுல நீங்க சாதிச்சுட்டீங்களா? இருக்கிறதுல நீங்க என்ன பண்ணிட்டீங்க? ஆச்சுங்களா? இருந்தாலும் நாளைக்கு அப்படித்தான் இருப்பீங்க. அதனால இல்லாததை நினைச்சு கவலைப்படாம இருக்க என்ன இருக்கோ அதை நினைச்சு மகிழ்ச்சியா அதுல அமர்ந்து தவமாற்றுவதை பயன்படுத்திக்கோங்க. வாழ்க வளமுடன். ஐயா வணக்கம். எனக்கு வயசு 32 ஆச்சு, இன்னும் திருமணம் ஆகல. சின்ன வயசுல இருந்து இல்லாத கெட்ட பழக்கங்களே கிடையாது. கெட்ட சேர்க்கையால என்னோட லைஃப் ஸ்பாயில் ஆயிடுச்சு. ஆனா கெட்ட பழக்கங்கள் இல்லாத ஒரு நல்ல லைஃப் வாழணும்னு ஆசையா இருக்கு. இனிமே நான் செலிபசி பிரம்மச்சரிய ஃபாலோ பண்ணா என்னுடைய லைஃப் நல்லா இருக்குமா? நீங்க உங்க சேனல்ல 25 வயசு வரை செலிபசி லைஃப் ஃபாலோ பண்ண அப்புறம் லைஃப் நல்லா இருக்கும்னு சொல்லியிருக்கீங்க. அதே மாதிரி நான் இனி ஃபாலோ பண்ண அதே மாதிரி லைஃப் நல்லா இருக்குமா? இப்ப நம்ம சேனல் வீடியோஸ் பாக்குற பெரும்பாலான சகோதரர்கள் இதே மாதிரி 30 வயசுக்கு மேல பிரம்மச்சரியத்தை பத்தி தெரிஞ்சவங்க தான். ஆச்சுங்களா?
ஸோ இப்போவாச்சும் தெரிஞ்சிச்சேன்னு நீங்க ஃபாலோ பண்ணுங்க. சிலர் 50 வயசுக்கு தெரிஞ்சுட்டு 60 வயசுல தெரிஞ்சுட்டு யோசிச்சு பயனே இல்லை. 30 வயசுலயாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கல, இப்ப இருந்து நீங்க பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்ணுங்க வச்சுங்களா. அதாவது இல்லாததை நினைச்சு கவலைப்படாதுங்க. முதல்ல நான் முதலே தெரிஞ்சிருந்தா நல்லா இருந்திருப்பேனே அப்படிங்கிறதுக்கு இப்பெல்லாம் யோசிச்சு இருக்கிற நேரத்தை வீணாக்கிறாதீங்க. வாழ்க வளமுடன். டியர் பிரகாஷ் அண்ணா, எனக்கு வயசு 40 ஆயிடுச்சு, கல்யாணம் ஆகவில்லை, ஆனால் செலிபஸி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ஐ வேர் மேரிட் அண்ட் டை, மை ப்ராப்பர்ட்டிஸ் வில் கோ டு மை ஒய்ஃப் அண்ட் தென் மை கிட்ஸ். நான் திருமணம் ஆகவில்லை, திருமணமானால் நான் இறந்த பிறகு என்னுடைய சொத்துக்களும் என்னுடைய எல்லாவும் என்னுடைய குழந்தைக்கு போய் சேரும். பட் நான் கல்யாணம் ஆகவில்லை என்றால் என்ன செய்வது? என் தந்தையார் இதை நினைத்து கவலைப்படுகிறார். அவருடைய கடுமையான உழைப்பில் சேர்ந்த சொத்துக்கள் எல்லாம் எங்கே போகும் என்று வருந்துகிறார். மக்கள் வந்து அவருடைய, நான் ஒரே பையனாக இருக்கின்றேன், ஐ டு ஹாவ் சம் ஒரி மெனி டைம்ஸ், ஹவு டு ஓவர் கம் திஸ் ஒரி. வாழ்க வளம். நான் பல முறை சொல்லியிருக்கேன், உங்ககிட்ட ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, உங்ககிட்ட நிறைய சொத்துக்கள் இருக்கு அப்படின்னா, திருமணம் செஞ்சுக்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் தவறு இல்லை ஆச்சுங்களா. அது சொத்துக்கள் இருக்குது, அது வாரிசு வேணும்னு நீங்க பெற்றுக்கிறீங்க, சொத்துக்கு தான் வாரிசு. புரிஞ்சுதுங்களா? எங்கிட்ட ஒரு சொத்தும் இல்லை, எனக்கு ஒரு சம்பளம் கிடையாது, நான் லவ் லவ்னு தெரியறேன்னா நீ ஒரு பைத்தியக்காரன், நீ சிக்கி சீரழி போற, அதுதான் ஆச்சுங்களா. அதே உனக்கு சொத்து இருக்குது நிறைய, அந்த காலத்துலயே அப்படித்தானுங்க. ஒரு ஒரு மன்னர் பாருங்க, அந்த புறம் வச்சு நிறைய கல்யாணம் பண்ணிக்குவாரு. ஒரு 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 ஊருடைய தலைவர்னு பாத்தீங்கன்னா அவங்களும் அப்படி 4 கல்யாணம் 5 கல்யாணம், எல்லாரும் ப்ராப்பர்ட்டிஸுக்கு தான் வாரிசு பெற்றுக்குவாங்க. ஒரு 1000 ஏக்கர் இருக்குது அப்படின்னா சரி 4 வசங்க இருந்தா ஆளுக்கு 25 ஏக்கர் பிரிச்சு கொடுக்கலாம்னு சொத்துக்கு தான் வாரிசு. புரிஞ்சுதுங்களா? நீங்க அப்படி என்னத்தை சாதிச்சு கிழிச்சிங்கன்னு வாரிசு வேணும்னு போய் இருக்கிற பசங்க திரியறாங்க, இனப்பெருக்கு செயல்பாட்டுக்காகவே திரியறாங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா சொத்து இல்லாம ப்ராப்பர்ட்டிஸ் இல்லாம ஒரு வாரிசை பெற்றுக்கொள்வது என்பது முள்ளின் மேல் நடப்பதற்கு சமம். உங்களுக்கு வாரிசு இருக்கு, வாரிசு வேணும், சொத்து பத்து இருக்கு, எல்லாம் வேணும், நீங்க திருமணம் செஞ்சுக்கலாமே. 40 வயசு வரைக்கும் ஏன் இப்படி திரியறீங்க? இப்பதான் பிரம்மச்சரியம் ஃபாலோ பண்றீங்க, இதுக்கு முன்னாடி குடும்பஸ்தரா தானே இருந்திருக்கீங்க. அந்த ஆற்றல திருமணம் செஞ்சு அவங்க வாழ்க்கை துணை கொடுத்துருந்த இன்னும் குழந்தை வந்திருக்குமே, இப்ப கவலைப்பட்டு என்ன பண்ண முடியும்? எதுவுமே முடிஞ்சிருச்சுன்னா முடிஞ்சு முடிஞ்சே அதை பத்தி கவலைப்படுறீங்களே ஒழிய இருக்கும்போது ஏன் அதை விட்டுறீங்க? 40 வயசுக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு திருமணம் ஆனாலுமே அந்த 40 வயசுக்கு நீங்க திருமணம் செய்ய போற பொண்ணு வந்து எத்தனை வயசுல இருக்கும்? ஒரு 30 வயசுக்கு மேலதான் இருக்கும். அந்த பெண், ஒரு ஒரு பெண்ணுக்கு 30 வயசுக்கு மேல குழந்தை பிறந்தால் அவ்வளவு சீக்கிரம் குழந்தை வந்து தங்கறது இல்லைன்னு சொல்றாங்க. எந்த ஒரு பெண்ணுமே 30 வயசுக்குள்ள குழந்தை பெற்று எடுத்தா ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு இந்த காலத்துல இருக்கிற வணிக மருத்துவர்களே நிறைய சொல்றாங்க. அதுதான வயசு? ரொம்ப முத்துன கத்திரிக்காய் குழம்புக்கு போடுவீங்களா? சமைக்க முடியுமா? அது மாதிரி ஒரு வயது தான், பெண்கள் தான் ஒரு 30 வயசுக்குள்ள குழந்தைகள் பெற்று எடுத்துட்டாங்கன்னா அவங்க ஹெல்த்துக்கு நல்லது. நீங்க 40 வயசுல போய் நீங்க பெண் தேடினீங்கன்னா உங்களுக்கு 25 வயசு பொண்ணு கிடைக்காது, 30 வயசுக்கு மேலதான் இருக்கிற பெண் தான் கிடைக்கும். அந்த பெண்ணுக்கு குழந்தை பெற்று எடுக்கும் போது ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய வர வாய்ப்பு இருக்கு. இந்த காலத்து உணவு முறைகள் எல்லாம் இருக்கிறதுனால எனக்கு தெரியவில்லை. கண் கட்ட பிறகு சூரிய நமஸ்காரத்தை பத்தி கவலைப்படுங்கிறது இல்லை. ஒரு விஷயம் வந்து நமக்கு தேவையில்லை, தொந்தரவா தான் மாறுது அப்படின்னா அதை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு மூவ் ஆன் பண்ணுங்க அடுத்து என்ன பண்ணலாம்னு யோசிங்க. சொத்து இருக்குது, அது இருக்குது, இது இருக்கு, எவ்வளவு தூரம் இருந்தாலுமே இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? சகோதரர்களுக்கு ஏதாச்சும் பண்ணணும்ட்டு நான் பாட்டுக்கு ஏதோ பண்ணிட்டு இருக்கேன். அந்த மாதிரி எதையாச்சும் நல்லது பண்ணுங்களேன். ஏன் எல்லாமே குழந்தை கல்யாணம் முடிச்சு குழந்தை பெற்று வாரிசுக்கு எது கொடுக்கணும்னு தெரியல இருக்கா? நீங்க நினைச்சீங்கன்னா உங்களை நாய் கூட ஒரு வாரிசா எடுத்து வளர்த்த முடியும் சரிங்களா? அவரு நீங்க நினைச்சீங்கன்னா ஒரு ஒரு குழந்தை தத்து எடுத்து வளர்த்த முடியும், எதுதான் முடியாம இருக்கு இந்த காலத்துல சரிங்களா? யோசிங்க, யோசிச்சு முடிவெடுங்க. சில விஷயங்களை சில வயசுக்கு மேல செய்யறது அவமானத்தை கொண்டு வந்து சேர்த்து சரிங்களா, அவமானங்களை கொண்டு வந்து சேர்த்து சில விஷயங்களை சில வயதுக்கு மேல செய்யறது ஆச்சுங்களா? ஏன்னா நம்ப முடியாது, இந்த காலத்துல நம்பிக்கை இல்லை. காசு பணத்துக்காக வரும் பெண்களை சுத்தமா நம்ப முடியாது. ஆகவே புரிந்து கொள்ளுங்கள், யோசிச்சு முடிவுங்க. இது உங்களுடைய வாழ்க்கை அப்படிங்கிறனால நான் சொல்றேன். ஐ எம் லிவிங் அலோன் வித் மை ஓல்டு ஃபாதர், மெனி ஆஃப் மை பிளட் ரிலேட்டிவ்ஸ் ஆர் கன்னிங் சிவில்ஸ் அண்ட் மணி மைண்டட், தே ஹாவ் டிஸ்ரெஸ்பெக்டட் மீ இன் மெனி டைம்ஸ், ஐ டோன்ட் வாண்ட் டு பி கண்ட்ரோல் பை தேம், so I have decided not to attend any marriages, deaths in their house in the future also. I don't want to be in touch with them. It's correct decision. உங்களுக்கு திரும்ப குடும்ப வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க கூட நம்மளுக்கு செட் ஆகிறது கஷ்டம். புரிஞ்சுதுங்களா? அது போனமா பார்த்தமா வந்தமா அப்படியே அவ்வளவு போயிடணும். விசேஷங்கள், அவங்க என்னத்துக்கு விசேஷங்கள் நடக்குது? அவங்க குழந்தைக்கு ஒரு கல்யாணம் நடக்கும், ஒரு குழந்தை பிறந்திருக்கும், இல்ல அவங்க குடும்பம் நடத்துவதற்கு ஒரு ஊட்டை உருவாக்கி இருப்பாங்க, அவங்க குடும்பத்தை உருவாக்கி மேம்படுத்த சில விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க அது எதுவுமே வேண்டாண்டு விலகி இருக்கீங்களா? உங்களுக்கு எதுக்கு அங்க என்ன வேலை? கரெக்டா தப்போங்கிறதெல்லாம் இல்லை. நீ உங்க வாழ்க்கையில வேற பர்பஸ் நோக்கி வரீங்க அப்படின்னு ஒரு உறுதியான முடிவு எடுத்துட்டு அந்த பர்பஸ் நோக்கி போயிட்டுருங்க. வருத்தப்பட்டு பயனே கிடையாது, நீ உறுதி ஆயிக்கோங்க. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களே. பல சகோதரர்கள்
கேள்வி பதில்கள் நிறைய அனுப்பி வச்சுட்டு இருக்கீங்க. முக்கியமான கேள்வி பதில்களை மட்டும் நான் எடுத்து படிச்சுட்டு இருக்கேன். இது போல உங்கள் கேள்விகள் சந்தேகங்கள் எது இருந்தாலும் celibacy@gmail.com மெயில் பண்ணுங்க. பயிற்சிகளில் கலந்து கொள்ள வேண்டும் என்றால் celibacy.in/training அப்படிங்கிற லிங்க்ல போயிட்டு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் இருக்கும், கலந்து கொள்ளலாம். கலந்து கொண்ட கொள்வதற்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா என்னை இமெயிலில் தொடர்பு கொள்ளுங்க. தொடர்ந்து வலிமையோடு பயணிக்கலாம் சகோதரர்களே. இன்னைக்கு 51வது நாள் வெற்றிகரமாக கடந்திருக்கோம். இன்றைய தினமும் இனி வரும் வாரங்களும் அடுத்த 144 நாட்கள் சேலஞ்சும் சகோதரர்கள் மிக மிக வலிமையோடு கடந்து வரணும் அப்படின்னு எல்லாம் இறைவனை வேண்டி வாழ்த்தி தெரிவிச்சுக்கிறேன். வாழ்க வளமுடன்.